நல்லா இருக்குங்க. அதுக்கு அந்த ஆட்டோ பிரச்சா சரி இப்போ வீடு வீடாக போய் கேட்கலான்னு இது பண்ணி இங்கே பகுதிக்கு வந்திருக்கோம். எழுச்சியாக இருக்கு. சரி இப்போ இதே சேப்பாக்கம் துப்ளிகேட் தொகுதியில் அதிமுக பிரமுகர் ஒருத்தர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய காணொலிகள் தான் வெளியாயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தொகுதி முழுவதும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களா? நீங்கள் புகார்கள் எதுவும் பதிவு பண்ணுறீங்களா? புகார் கொடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையத்தில் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கோம். ஆக்ஷன் எடுப்பாங்க நம்புறோம். இந்த கமிஷன் அமைச்சது யாரு? முதல் முதல்ல அந்த அம்மா சாவல மர்மம் இருக்குன்னு சொன்னது யாரு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் அப்போ முதலமைச்சர் இருந்தார், பதவி பிடுங்க பண்ணதுக்கு அவர் தான் முதல் முதல்ல சொன்னார் அம்மா சாவல மர்மம் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் அவங்க ரெண்டாக பிரிஞ்சாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படி நாங்கள் கமிஷன் அமைச்சாங்க சொன்னால் நாங்கள் உங்களை தான் முதல் முதல்ல கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. அதுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் பதிலும் சொன்னார், கூப்பிடுங்க நான் தானே கமிஷன் அமைக்க சொன்னேன்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, அவருக்கு கிட்டத்தட்ட 8 வாட்டி 9 வாட்டி சம்மன் அமைச்சாச்சு, போக மாட்டேங்கிறாரு. அந்த அம்மா சாவல் மர்மம் இருக்குதுன்னு முதல்ல சொன்னது நீங்கள். இப்போ நாங்களும் அதை பேசக்கூடாது, மக்களை பற்றி பேசக்கூடாதுன்னு அப்போ யார் தான் பேசுவா? அந்த அம்மா சாவில் நாங்கள் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அப்படின்னு யாரையும் அப்படி குற்றம் சொல்லலை. அந்த அம்மா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னது நீங்கள், அது மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. மறைந்தது வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது இல்லாத போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கண்டிப்பாக பேசுவோம் சார். ஆனால் இப்போ ஓ பன்னீர்செல்வம் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாரு, திமுக கொடுத்த அழுத்தம் தான் அவங்களுடைய மரணத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு அந்த அம்மாவை வந்து கொச்சப்படுத்த முடியுமா? அந்த அம்மாவை இரும்பு பெண்மணின்றீங்க, தைரியசாலின்றீங்க, இவ்வளோ சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டதுக்காக அந்த அம்மா வந்து அதுக்காக இறந்துடுவாங்களா? அவங்கள வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவத்தை வந்து வெளிப்படையாக சொல்லுங்கன்னு தானே சொல்கிறோம். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சிஏ கொடுத்து திரும்ப பெற நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாஜகவுடைய சிடி ரவி அதை முற்றிலும் மறுத்துருக்காரு. அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இரட்டை கருத்துக்கள் எப்படி தாங்க? அது ஒரு முரண்பாடான ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, தேர்தலுக்காக மட்டுமே அமைய கூட்டணி. அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் வந்து சட்டசபையில் பேசினார், பதிவில் இருக்குது, சிஏ சட்டத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகம் பயமுறுத்துது அப்படின்னு திரு முதலமைச்சரே சொன்னார். இப்போ தேர்தல் வந்துருச்சுன்னொன்னே சிறுபான்மையினர் வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தாங்க முடியாமல் நாங்களும் சிஏஎன்எஸ் சட்டத்தை எதிர்க்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் பாஜக தெளிவாக சொல்லிடுச்சு, அதை பற்றி அதிமுக சொல்கிறது உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய ஊக்கத்தொகை 1000 ரூபாய் சாத்தியமே இல்லை, உரிமை தொகை 1000 ரூபாய் சாத்தியமே இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் 1500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க, ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வாஷிங் மிஷின் விட்டு வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற அறிவிப்புகள் குறித்து உங்களுக்கு 10 வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்காங்க, இப்போ வரைக்கும் பண்ணாதது இப்போ தேர்தலுக்காக அறிவிக்கிறாங்க, மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே தேர்தல் அறிக்கையில் சொன்னதை வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க, கலைஞர் ஆட்சியில் செஞ்சு காட்டியிருக்கோம். அது மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நன்றி.